வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ நஸ்ரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கருத்து மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. இன்க்ளூடிங் பியூர் சயின்ஸும் பார்த்துவாங்க, உங்களுக்கு இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். பயோபாட்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேங்க் தான். இதில் நீங்கள் என்னென்ன கொஷின் வந்து என்ன படிக்கணும், என்னென்ன கொஷின் வந்து படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவ் எனி டூ நேம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ஹூ இஸ் ரீஸ் டிஸ்கவர்ட் மெட்டலிசம். ரைட் த ரோல் ஆஃப் ஜாஸ்மின் இன் பர்ஃப்யூமிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பயோ ரெமடியேஷன். அடுத்து ட்ரா த பிரமிட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் ஆர்கானிசம். டிஃபைன் எட்ரோசிஸ். வாட் இஸ் போலன் கிட். வாட் இஸ் ஸ்டோமியம். கிவ் த டைப் ஆஃப் ஸ்னாப்சிஸ். நேம் த கெமிக்கல் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் பிஏஆர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் கோ எவல்யூஷன். கிவ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ். வாட் இஸ் சி வேல்யூ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பயோடோப் அண்ட் ஈகோடோப். வாட் இஸ் பிஏஆர். வாட் இஸ் எஸ்எல்எஃப். வாட் இஸ் பயோபெஸ்ட் ரெப்ளிகன். வாட் இஸ் மிலிட்டோஃபிலி. வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் கட் டெர்மினேட்டட் இன்டர்னல் பாஸ்போ டைஜஸ்டர் பாண்ட் இன் நியூக்ளியோ டைட் சீக்வன்ஸ். வாட் இஸ் மிர்மிகோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா த பிரமிட்ஸ் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இன் நேம் ஃபார் டைப் ஆஃப் பிரமிட்ஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் கிவன். அடுத்து ஹவ் ஆர் த மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் இன் சாயில் ஃபெர்டிலிட்டி. கிவ் த டெஃபினேஷன் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். டிஃபைன் மல்டிபிள் அலில்ஸ். நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். வாட் இஸ் கோ எவல்யூஷன். பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். நேம் த ஹார்மர்ஸ் ஆர் தட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா த மார்க் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமிட்டோபைட். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் சோனோரா 64. வாட் ஆர் த எம்ப்ரியாய்ட்ஸ். வாட் இஸ் லீச்சிங். டிஃபைன் நெட்ரோசிஸ். ஹவு வில் யூ ஹேப்பன் ரைசோபியம் பாக்டீரியா அப்ளைட் இன் சாயில். டிஃபைன் சைப்ரிட். Write any 4 uses of seed ball. What are the objectives of clean development mechanism? Define organic farming. Write the botanical name of family nilavembu. Write the one of the uses. Name the enzymes involved in genetic engineering. So இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம 3 மார்க் கொஷின் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் 2 மார்க் பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம 3 மார்க் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் மியூட்டேஷன் அண்ட் நான் சென்ஸ் மியூட்டேஷன். ஹவு டு சாக்ரேட் கோர்ஸ் ஹெல்ப் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. வாட் இஸ் எம்ப்ரியாய்ட். மென்ஷன் த டைப் ஆஃப் தெர்மல் ஸ்டாட்டிஃபிகேஷன். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்ம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் லேயரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் எனி 3 செக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. கிவ் எனி 4 எக்ஸாம்பிள் பிளான்ட் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பயோ மானிட்டரிங். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹெமிட்ரோபஸ் ஓவில் வித் ஆன் எக்ஸாம்பிள். கிவ் த ஸ்கிமின்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. வாட் இஸ் பயோ ரெமடியேஷன். கிவ் ஆன் எக்ஸாம்பிள். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த தெர்மல் ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட். வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். வாட் ஆர் த கேசஸ் இன்வால்வ்ட் இன். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டபிடம். வாட் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான் சென்ஸ் மியூட்டேஷன். What do you know about word PBR 322? What is CCS? Distinguish between habitat and niche. Mention the name of man-made cereals, how it is formed. What are the materials used to grow microorganism like spirulina? Difference between cladode and pillowed example. Give the 4 example plant cultivated commercial agroforestry. Draw the diagrammatic structure, oval and label parts. Write any 3 practical applications of polyembryony. How are the artificial seed produced? Write the uses of silvopastoral system. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு difference between autotrophic compounds and heterotrophic compounds. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த man-made cereal கொடுத்துருக்காங்க. What is PBR plasmid? What is greenhouse effect? Draw the relative contribution of greenhouse gases. Give an account of cryopreservation. Write the 3 difference between habitat and niche. அடுத்து 4 o'clock plant கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, இதில் இருக்கிறது நல்லா படிச்சுருப்போங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. மெயினாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜிக்கு கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்களும் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ 7 இயர்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர் கொஸ்டின்
பேங்க் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த நேம் மேன்மேட் சீரியல்ஸ், ஹவு இட் இஸ் ஏ ஃபார்ம்டு, வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்போசல் வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக் இன்வால்வ் இன் டெவலப்பிங் ஆஃப் நியூ ட்ரேட்ஸ் இன் பிளான் ப்ரீடிங், கிவ் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோ பிளஸ் ஃப்ளவர்ஸ், எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், எனாமரேட் த அனாட்டமிக்கல் ஜீரோபைட்ஸ், கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெடிசினல் வேல்யூ ஆஃப் டூ பிளான்ஸ் ஹவியர் ஸ்டடிட், கிவ் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோ பிளஸ் ஃப்ளவர், எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் த ஃபுட்வொர்க் அண்ட் ஃபுட் செயின் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், கிவ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், கிவ் த டீடெயில் அக்கௌண்ட் ஆஃப் பார்த்தனோகார்பி, ஆட் ஏ நோட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்டிஷிகல்ச்சர், வாட் ஆர் த கிங் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்பைசஸ், ரைட் த யூசஸ், டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், டிஸ்கிரைப் த டாமினேட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்டிஷிகல்ச்சர், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் சஜஷன், எக்ஸ்பிளைன் இன்ட்ரோஜெனிக் இன்ட்ராக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், லிஸ்ட் அவுட் எனி ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் லைஃப், த ஸ்டேட் த ரீசன், ரைட் த ஃபோர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் எனேபிள் ஃபார் த சர்வே இன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் என்வாரன்மெண்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஸ்டேட் ரீ ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் த வேர் இஸ் ஆரிஜினேட்டட், ரைட் த யூசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி இன் போலன் இன் டு த ஓவியூல், வாட் இஸ் ஜீன் மேப்பிங் அண்ட் ரைட் த யூசஸ், ஹவு டு ப்ரொடக்ட் ஈகோ சிஸ்டம். அதே மாதிரி ராமு சோமு ஃபார்மர்ஸ், ராமு கல்டிவேட்டட் க்ராப், செல் பட்டலைட் மெத்தடு, சோமு கல்டிவேட்டட் க்ராப் மிக்சடு பாப்புலேஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகும்போது நல்லா படிச்சுட்டு போகக்கூடிய கொஸ்டின் ஃபைவ் மார்க்கில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனிமோ ப்ளஸ் ஃப்ளவர் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தனோகார்பி இம்பார்ட்டன்னு, அதே மாதிரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்போசல், ஜெரோபைட்ஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் பிளான்டிஷிகல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் சஜஷன், அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. ஸோ டூ மார்க் த்ரீ மார்க் நீங்கள் என்ன பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன், பிபிஆர் பிளாஸ்மிட்டு, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலியோ எம்பிரியோனி, கிளாடோடு பில்லோடு, ஹேபிட்டட் நீஸு, ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பிட்டம், சீனிவியன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, பயோ மானிட்டரிங். பயோ மானிட்டரிங்லாம் நம்ம கம்பல்சரியில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குவஸ்டின், இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பிட்டம் சில டைம் நம்ம ஃபைவ் மார்க்கில் வந்து கேட்பாங்க பயாலஜிக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன டூ மார்க்கில், கோ எவல்யூஷன், அதே மாதிரி லீச்சிங் எட்ரோசிஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அப்ரிவேட்டட் நல்லா பார்த்துக்கோங்க, பிஏஆர்னா என்ன, எஸ்எல்எஃப்ங்கிறது என்ன, சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஒன் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.